ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் நம்ம இடையில நம்ம அருண் மாதேஸ்வரன் டைரெக்ஷன்லாம் நம்ம தனுஷ் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேப்டன் மில்லர் படத்துடைய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் ஜனவரி பன்னெண்டு அதாவது கமிங் ஃப்ரைடே இந்த கேப்டன் மில்லர் படத்தை வந்து தேய்டர்லாம் கொண்டு வராங்க இப்போதைக்கு அடின்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னா அது இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கு மட்டும்தான் ஏன்னா அந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு ஒரு ராவண ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பேக்கேஜ் அந்த படம் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அதில் முக்கியமா நம்ம அருண் மாதேஸ்வரன் அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே ஓவர் டோஸா இருக்கும் அதே மாதிரி இந்த படம் படம் ஃபுல்லாக அதிக அளவில் வன்முறை காட்சிகள்லாம் இருந்திருக்கு அதை சென்சாரில் இன்ச்சு பை இன்ச்சாக உட்காந்து கட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அந்த கேப்டன் ப்ளர் படத்துக்கு ஒரு பதினாலு கட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துடலாம் கட் நம்பர் ஒன்னில் படத்துடைய மெயின் டைட்டிலில் தமிழ் லாங்குவேஜில் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் டூவில் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணுற மாதிரியான விசுவல்ஸ் எல்லாம் படத்தில் இருந்திருக்கும் போல அதில் வரக்கூடிய கொடியுடைய கலரை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த கொடியை படத்தில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லா இடத்துலையுமே அதோட கலரை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் த்ரீல படுத்தா அப்படின்ற ஒரு வேடை வந்து மீட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதோட சேர்ந்து வரக்கூடிய சப்டைட்டிலுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கட் நம்பர் ஃபோரில் நாய்கள் அதுக்கப்புறமா வெள்ளக்கார நாய்கள் அப்படின்ற இந்த ரெண்டு வேடையுமே மீட் பண்ணி அதோட சேர்ந்து வரக்கூடிய சப்டைட்டிலுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது வரைக்கும் இருக்கிற எல்லா பேட் வேர்ட்ஸுமே மீட் பண்ணி அதோடைய சப்டைட்டில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன பேட் வேர்ட்ஸ் அப்படின்றத ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் டென்னில் கத்தி வச்சு திரும்ப திரும்ப குத்துற மாதிரியான விசுவல்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு செகண்டுக்கு இருந்திருக்க அந்த சீன் வந்து அதுல ஒரு செகண்டை கட் பண்ணி தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் லெவன்ல ஃபில்த்தி அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மீட் பண்ணி அதோடைய சப்டைட்டிலுமே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் டுவெல்ல ஒரு கோயில நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸோட விசுவல்ஸ் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாச்சும் அந்த ஃபைட் சீன்ல வரக்கூடிய வைலன்ஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும் ரத்தம் தரிக்கிறது ரத்தம் வடிகிறது அது எல்லாத்தையுமே ஒரு பதினாலு செகண்டுக்கு கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் தேர்ட்டீன்லயுமே கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸோட விசுவல்ஸ் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாச்சும் இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் படத்துல இருக்கிறதுல ரொம்பவே கொடூரமான ஃபைட் சீக்வன்ஸா இருந்திருக்கும் போல இருக்கிறதுனால அதுல குறிப்பா ஹை வோல்டேஜா இருக்கிற வயலன்ஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும் ரத்தம் தரிக்கிறதா இருக்கட்டும் கத்தி வச்சு திரும்ப திரும்ப குத்துறதா இருக்கட்டும் கண் எடுத்து ஃபயர் இருக்கட்டும் டோட்டலா கட் பண்ணி தூக்கிட்டாங்க அதுல முக்கியமா இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல இது எல்லாத்தையுமே ஹீரோ தான் அதிகமா பண்றாரு அப்படின்றதையுமே அந்த ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் இருபத்தோரு செகண்டுக்கு வந்து கட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா கட் நம்பர் ஃபோர்டீன்ல படத்துல எங்கெல்லாம் ரத்தம் தரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே பண்ண சொல்லியிருக்காங்க பெரிய ஒரு கட்டு கொடுக்குறோம் அப்படின்னு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கோஸுமே அதை வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க இதில் முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வர வேண்டியது ஆனால் நம்ம சத்தி ஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்துக்கு வந்து யூ பை ஏ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் போல அதுக்கு சென்சார் தரப்பில் இருந்து படத்தில் இருக்கிற எல்லா வைலன்ஸ் சீக்வென்ஸுமே கட் பண்ணி உருவிட்டா நாங்கள் இந்த படத்துக்கு வந்து யூ பை ஏ சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம சத்யஜோதி ஜோதி ஃபிலிம்ஸ் படத்தில் எல்லா சீனையுமே கட் பண்ணாலும் பரவாயில்ல எங்களுக்கு இந்த படத்துக்கு யூ பை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் நின்று இந்த கேப்டன் பிளர் படத்துக்கு யூ பை ஏ வந்து வாங்கியிருக்காங்க இப்போ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸை நம்ம தேட்டரில் பார்க்கும்போது போது அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்காது ஒரு சாதாரண ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக அது வந்து முடிஞ்சிடும் ஆனால் இப்போ இந்த படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணும்போது அந்த கட் பண்ண ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ப்ரீமியர் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையுமே ஓடிடியில் சென்சார் கண்டென்ட்டை வாங்கி தான் ப்ரீமியர் பண்ணுறாங்க ஸோ அதுபடி பார்க்கும்போது கட் பண்ண அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நம்மளால் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது மேபி டெலிட்டட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படியும் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம நல்ல நேரத்துக்கு இந்த படத்தை வந்து சர்ப்ரைஸாக அந்த பக்கம் ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னா அன் வரும் கட் பண்ணது மியூட் பண்ணது எல்லாத்தையுமே கிளியரா பாத்துக்கலாம் சோ அப்படி ஒரு சம்பவம் நடக்குதா என்னன்னு தெரியல போகுது அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த கேப்டன் மில்லர் படத்தை சென்சாருக்கு அப்ளை பண்ணும்போது இந்த படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் நூத்தி நிமிஷம் இருபத்தாறு செகண்டுக்கு வந்து இருந்திருக்கு அதாவது ரெண்டு மணி நேரம் நாப்பத்திரண்டு நிமிஷம் இருபத்தாறு செகண்டுக்கு வந்து இருந்திருக்கு படத்தை சென்சார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய ஃபைனல் ரன்னிங் டைம் நூத்தி நிமிஷம் ஐம்பது செகண்டுக்கு வந்து இருக்கு அதாவது ரெண்டு மணி நேரம் முப்பத்தேழு நிமிஷம் ஐம்பது செகண்டுக்கு வந்து இருக்கு டோட்டலா அந்த படத்தில வந்து நாலு நிமிஷம் நிமிஷம் முப்பத்தாறு செகண்டுக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய படமாக தான் இந்த கேப்டன் மில்லர் படம் வந்து இருக்குது கண்டிப்பாக படத்துடைய ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் எந்த ஒரு லேக்குமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய எஃப்டிஎஃப்எஸ்ஸாக காலையில் ஒம்பது மணிலேருந்து தான் எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா அதாச்சு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய எஃப்டிஎஃப்எஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் மித்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய எஃப்டிஎஃப்எஸ்ஸாக காலையில் ஏழு மணி ஒரு சில இடங்களில் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அந்த படத்துடைய எஃப்டிஎஃப்எஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுலேயும் முக்கியமாக இந்த கேப்டன் மில்லர் படத்தை ஐ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாச்சும் ஐ மேக்ஸ் கேமராவில் எடுத்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல ஐ மேக்ஸ் ரேஷியோக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஐ ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இருக்கிற பிளேஸில் ஐமேக்ஸ் தேட்டர் இருக்குது அப்படின்னா இந்த கேப்டன் மில்லர் படத்தை ஐ மேக்ஸில் போய் பாருங்கள் ஐ மேக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் நம்ம தனுஷோடைய இந்த கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் அந்த கேப்டன் மில்லர் படத்துக்கு ரொம்ப ஹெஹ்ரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க